இரண்டாவது நாளாக ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மதுரை மற்றும் துபாய் இடையே விமான பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகளுக்கு பெரும் அவதி ஏற்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் மதுரையிலிருந்து துபாய் புறப்பட்ட தனியார் விமானம் ஒன்று புறப்படவிருந்த நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டது. விமானத்தில் ஏறிய பயணிகள் மீண்டும் இறக்கிவிடப்பட்டு விமான நிலைய வளாகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள். மதியம் 12 மணிக்கு புறப்பட வேண்டிய அந்த தனியார் விமானம் கோளாறு சரி செய்யப்பட்டு சுமார் 6 மணி நேரம் கழித்து மாலை 6:45 மணிக்கு மதுரையிலிருந்து துபாய்க்கு மீண்டும் புறப்பட்டது. இதில் பயணிகளின் சிலரின் பொருட்கள் மதுரையிலே விட்டு செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை 4:30 மணியளவில் மதுரையிலிருந்து துபாய்க்கு புறப்பட இருந்த மற்றொரு விமானமும் பயணிகளின் போர்டிங் முடிந்த நிலையில் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் சென்னையிலிருந்து பொறியாளர்கள் வரவழைக்கப்பட்டு கோளாறு சரி செய்யும் பணியானது துவங்கியது. இதனால் நேற்று 9:00 ஆகியும் கோளாறு சரி செய்யப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் விமான சேவை நிறுவனத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இறுதியில் சுமார் 5 மணி நேரம் கழித்து அந்த விமானம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. நேற்று முன்தினமும் நேற்றும் நடந்த இந்த சம்பவம் ஒரே தனியார் விமான சேவை நிறுவனத்தில் நடந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.